Second Chronicles 31:12. So bring the tithes and the offerings. நல்ல கவனிங்க. முதல் பலி, first offering. பெசந்த மாவுல முதலாவது, and the first cake of bread. பாவம் செய்தா பாவ நிவாரண பலி, so the sin offering. குற்ற நிவாரண பலி, the trespass. சமாதான பலி, the peace offering. ஸ்தோத்திர பலி, the praise offering. இப்ப நீங்க வந்தீங்களே, ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த நன்மைக்கா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Praise the Lord for all the benefits. வாயால சொல்லிட்டு போக முடியாது, வரும்போது கண்ணு கூட்டி பிடிச்சிட்டு வரணும். You to bring a small cough. நாங்க சைக்கிள் பார்க், கார் பார்க் வச்சிருக்கோம்ல, அந்த மாதிரி மாடு பார்க் கொண்டு வச்சிருக்கோம். You need a cattle shed. பாவம் செய்தவெல்லாம் வந்து முதலாவது கண்ணு குட்டியை கட்டிட்டு அங்க வரணும். So you ought to வாயிலுக்கு வர்றவங்க எல்லாம் ஆட்டுக்குட்டியை பிடிச்சிட்டு அங்க வரணும். நாங்க ஆராதனை முடிஞ்ச உடனே நல்லா ஆட்டா பார்த்து பிரியாணி போட்டு நாலு பிள்ளைகளும் சாப்பிட்டு அல்லேலுயா ஸ்தோத்திரம் பாப்பா, நாங்க சத்தமா ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நம்முடைய அன்புக்குரிய ஆவடி ஏசியே தாமஸ்ராஜ் ஐயா அவர்கள் புஸ்தகம் பண்றாரு. நான் வந்து அவர் மறுக்கிறதுக்கு முன்னால அவரை பத்தி எங்கேயும் கேள்விப்பட்டுக்கிறேன், ஆனா அவருடைய புஸ்தகத்தை நான் கேட்டது கிடையாது. எல்லாரும் பண்றதான் பண்றாரு, ஆனா கொஞ்சம் வித்தியாசம். வித்தியாசம் என்னன்னா, அவர் பிரசங்கத்தை கேட்கற அவர் போக மாட்டான் என்ன, அதுக்கப்புறம் நான் பாக்கெட்டு இருக்கிறத எடுத்து தானா போட்டுருவோம். இந்த மாதிரி பிரச்சனை தசமபாகன்றத குறிச்சு அவர் பேசுறாரு. ஒருத்தர் பூண்டு வியாபாரி ஒருத்தர் இருந்தாலும், பூண்டு வியாபாரி ஒருத்தர் இருந்தாரு, அவர் பிளாஸ்டிக் பொம்மையை வாங்கி விற்றாரு, அதுக்கப்புறம் பூண்டு விற்றாரு, வெங்காயம் விற்றாரு, எல்லாம் பிளாட்ஃபார்ட்லேயே விற்று ஆவடியில் எனக்கு அவ்வளோ காணிக்கை கொடுப்பாரு. இந்த புதிய கட்டிடம் கட்டும்போது அவ்வளோ காணிக்கை கொடுத்தாரு அப்படின்னு சொல்கிறார். எல்லாரும் ரிலையன்ஸ் அம்மணி ஆகிட முடியுமா, எல்லாரும் ரிலையன்ஸ் அம்மணி ஆகிடுமா முடியுமா? அவங்கவுங்களுக்கு ஒரு காலகட்டம் இருக்குது, அந்த காலகட்டத்தில் அது எது நடந்திருக்கும், இன்னைக்கு காலத்தில் முடியுமா அதெல்லாம் அம்மணியாக, எல்லாம் அம்மணி ஆக முடியுமா? அது மாதிரி காணிக்கன்னு சொன்னா காசு, காசை மட்டும்தான் குறிக்குது, அது வேற எத்தையும் குறிக்கல. காணிக்கன்றது காசை மட்டும்தான் குறிக்குது. அதனால காணிக்க கொண்டாங்க, காணிக்க கொண்டாங்க, காசை கொண்டாங்க, காசை கொண்டாங்க. பெரிய நான் கட்டுறதை கட்டுறேன், உங்களுக்கு ஏசி போட்டு வைக்கிறேன், உங்க வீட்டில் ஏசி போடாதீங்க, உங்களுக்கு இங்க ஏசி போட்டு வைக்கிறேன், உங்களுக்கு உங்க வீட்டில் இன்வெர்டர் போடாதீங்க, காசுல கொண்டாங்க, நான் சென்ட்ரல் ஏசி போட்டு வைக்கிறேன், நீங்க ஒரு மணி ரெண்டு மணி உட்காந்து போயிடுங்க. ஆனா நான் வந்து பெருமையா சொல்லிக்குவேன், யா சர்ச்சு ஆவடி ஏசி தாமஸ்ராஜ் அப்படின்னு நான் பெருமையா சொல்லிக்கிறேன். நீங்க உங்க வீட்டுல எந்த வசதியும் பண்ணிக்காதீங்க, எல்லாத்தையும் எடுத்துடுவாங்க. அது மாதிரி காசுன்னா காணிக்கனா காசு தான் நினைச்சிருக்கலாம். இப்போ சாப்பாடு 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 பா சாப்பிடலாம், தாட்டு போலாம் பாப்பா, ஏ வாழ போல அந்த ஹோட்டல சாப்பிடலாம். சாப்பாடுன்ற ஒரே வார்த்தை தான். அந்த சாப்பாடு வந்து எந்தெந்த ரூபத்தில் எப்படியெல்லாம் வருது தெரியுமா? சாப்பாடுன்னா சாப்பாடு, ஒயிட் ரைஸ் சாப்பாடு வச்சு அது மட்டும் சாப்பிடணுமோ, குழம்பு வேணும், கூட்டு வேணும், ஊறுகாய் வேணும், அப்பளம் வேணும், ரசம் வேணும், சாம்பார் வேணும், மோர் வேணும், கீரை வேணும், கீரை பொரியல், இவ்வளவு வேணும்னா தான் அது பேர் சாப்பாடு. என்ன காணிக்கன்னா காசு மட்டும் கிடையாது, சாப்பாடுன்னா ஒயிட் ரைஸ் மட்டும் கிடையாது, அது கூட இத்தனை இருக்குது, மீன் இருக்குது, கறி இருக்குது, இப்படி இருக்குது. இவன் காணிக்கனா காசு மட்டும்தான், கொண்ட 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 பைபிள் சொல்லிச்சு, பைபிள் சொல்லிச்சு, பைபிள் சொல்லிச்சு, அவன் கொடுத்தான் காணிக்க, இவன் கொடுத்தான் காணிக்க, கொண்ட 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 சொத்து வைத்து கொண்ட சொத்து வைத்து கொடுத்தான ஒருத்த பைபிள் குடு 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 குடு, உன் பிள்ளைகளுக்கு எதுவும் வாங்கி கொடுத்துடாத, உனக்கு சொந்த வீடு கட்டிடாத, நான் உனக்கு பெரிய தேவாலயம் கட்டுறேன், அங்க வா வார்த்தை நல்லா நல்லா அங்க அங்க வா, வாசிங் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணு, துதின் ப்ரேயர் அட்டென்ட் பண்ணு, சுவாத்திர பலி வீட்டில் வாங்க, சொந்த வீட்டை மட்டும் எவ்வளோ வாங்கிடாத, சொத்து சேர்த்துறாத, பேங்க்ல காசு வச்சுக்காத, எல்லாத்தையும் இங்கே இருக்கோம் இங்கே இருக்கோம், எல்லாரும் இங்கே இருக்கோம். பழமா பேசுறாங்க ஆளு, சும்மா நினைச்சுறானு அட அட, அது கொஞ்சம் பிரச்சனைலாம் கொஞ்சம் கேட்டா ஏத்தி இறக்கி இழுத்து அமைக்கி குலுக்கி ஒரு குத்து குத்தி அந்த வார்த்தைகள்ல என்ன சிரிப்பு என்ன நடிப்பு, கில்லடிதான். ஆண்டவர் எதிர்ப்பார், இதெல்லாம் ஆண்டவர் எதிர்ப்பார். இனிமே
இதெல்லாம் நீங்க பாப்பீங்க. கிறிஸ்துவம் போற வழியும் கிறிஸ்துவம் மட்டும் கிடையாது, அனைத்து மதங்களும் போற வழியை நீங்க பாப்பீங்க. இது மாதிரி ஒரு தந்திர பேச்சு, மயக்கும் பேச்சு. கூட ஒருத்தர் பண்ண கிளாடியா ஏசியாலையும் ஒருத்தர் தான், ஜில்பா தலைவர் ஒருத்தர். ஏடா அந்த ஏசிய புருஷவாக்க ஏசி சாம்சன் இருந்தப்போ ஜில்பா தலைவர் ஒருப்பான், கூணி குறுக்கி நிப்பானுங்க. அது மாதிரி தாமஸ்ராஜ் ஐயா அவர்களுக்கு பக்கத்தில் ஒருத்தர் டிரான்ஸ்லேஸ் பண்ணுற மாதிரி கிளாடியா அவளா, அவரே தோற்று அவங்ககிட்ட அப்படி பேசுவான் இங்கிலீஷில். டே ஏத்தி ஏறிக்கி அது வார்த்தையிலே மிரட்டுவான். ஏ சிந்திப்போம், செயல்படுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.